ஹிஸ்டரி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தோழி ஆதி கிருஷ்ணா. மணிப்பூர் வன்முறை அமித்ஷா தலைமையில இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒன்னான மணிப்பூர்ல பாஜக ஆட்சி நடந்துட்டு வருது. மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்க பழங்குடியின இன மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. கடந்த மே மாசம் 3ஆம் தேதி மணிப்பூர்ல இருக்கிற குக்கி மைத்ரேயி இன மக்களுக்கு இடையே வன்முறை வெடிச்சது. பழங்குடியின மக்கள் பட்டியல்ல குக்கி இன மக்கள் இருக்கிற நிலைமையில தங்களையும் அந்த பட்டியல சேர்க்கணும்னு மைத்ரேயி குழுவினர் கோரிக்கை வைக்கிறாங்க. இது தொடர்பான பிரச்சனை தான் வன்முறையா மாறுச்சு. மணிப்பூர்ல பல இடங்கள்ல வன்முறை தாண்டவம் ஆடுச்சு. இந்த வன்முறையில 120 பேர் வரை கொல்லப்பட்டிருக்காங்க. 3000க்கும் அதிகமானவர் காயமடைஞ்சிருக்காங்க. 50,000க்கும் அதிகமானவங்க அங்கிருந்து வெளியேறியிருக்காங்க. பல அரசியல் கட்சி தலைவர்களோட வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கு. இணையதள துண்டிப்பிலிருந்து அமைதி பேச்சுவார்த்தை வரைக்கும் எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டாலும் அமைதிதான் திருமணப்பாடே இல்லை. குறிப்பா வன்முறையை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடுத்த எல்லா முடிவுகளும் பலன் கொடுக்காம போயிடுச்சு. கடந்த மே மாசம் 29ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மணிப்பூருக்கு போனாரு. மணிப்பூர்ல அமைதி நிலைநாட்டுறதுக்காக 4 நாட்கள் தங்கியிருந்து குல்கி மற்றும் மைத்தீன மக்களோட பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இருந்தாலும் அதுக்கு உரிய பலன் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நிலைமையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. அதன்படி அனைத்து கட்சி கூட்டம் இன்னைக்கு 24ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்கு டெல்லியில நடக்க இருக்கு. இந்த ஒரு கூட்டத்துல மணிப்பூர் நிலவரம் பத்தி விவாதிக்கப்பட இருக்கு. தொடர் வன்முறையின் காரணமா மணிப்பூர்ல முதல்வர் பீரன் சிங் தலைமையிலான பாஜக ஆட்சியை கலைக்கணும்னு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் குரல் எழுப்பிட்டு வராங்க. பிரதமர் மோடி நாட்டில் இல்லாத நேரத்துல அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. இதுல காங்கிரஸ் கலந்துக்குமான்னு தெரியாது. இன்னைக்கு நடக்கிற அனைத்து கட்சி கூட்டத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலான்னு தெரியுது. மணிப்பூர்ல நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அந்த மாநிலத்துல ஆளும் பாஜக அரசை டிஸ்மிஸ் பண்ணி ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரணும்னு குரல்கள் வளர்த்துக்கிட்டே வருது. இதனை மத்தியில ஆள்ற பாஜக அரசும் நிராகரிக்க முடியாம தத்தளிச்சுட்டு இருக்கு. மணிப்பூர்ல ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்துறது தொடர்பா டெல்லி ஆலோசனை நடத்திட்டு வரதா தகவல்கள் தெரிவிக்குது. நம்ம அடுத்ததை பார்க்க போறது 2014 அப்புறம் பிரதமர் மோடி இப்பதான் பிரஸ் மீட் நடத்திருக்காருங்கிற ஒரு தகவல் பரவச்சு. பிரதமர் மோடி அமெரிக்காவில நேற்று பத்திரிகையாளர்களை சந்திச்சு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சாரு. 2014 அப்புறமா பிரதமர் மோடி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இதுதான் முதல் தடவைன்னு செய்திகள் வெளியான நிலையில அதை முன்னாள் வெளியுறவுத்துறை அதிகாரி மறுத்திருக்காரு. அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி நேத்து வெள்ளை மாளிகையில பத்திரிகையாளர்களை கூட்டா சந்திச்சாரு. அப்ப பிரதமர் மோடி கிட்ட பல்வேறு கேள்விகளை செய்தியாளர்கள் கேட்டாங்க. குறிப்பா பயங்கரவாதம் குறித்து பிரதமர் மோடி பேசியிருந்தாரு. இந்தியாவில ஜாதி மதம் அடிப்படையிலான பாகுபாடுங்கிற கேள்விக்கே இடம் இல்ல. எல்லாருக்கும் ஒத்துழைப்பு, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்குமான முயற்சி என்ற நம்பிக்கையில தான் செயல்பட்டு வருது. இது தொடர்ந்து முன்னோக்கி எடுத்து செல்லப்படும்னு செய்தியாளர் சந்திப்புல பிரதமர் மோடி பேசியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பிரதமர் மோடி 2014 அப்புறம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இதுதான் முதல் தடவைன்னு செய்திகள் வெளியாச்சு. குறிப்பா அமெரிக்காவோட முன்னணி ஊடகமான நியூயார்க் டைம்ஸ் தன்னோட செய்தியில இது குறிப்பிட்டிருந்தது. அதாவது நியூயார்க் டைம்ஸ் தன்னோட செய்தியில அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் மோடியும் செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதில் அளிச்சா 2014 அப்புறம் அவர் நடத்துற முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு இதுவாதான் இருக்கும்னு சொல்லியிருந்தது. அதே மாதிரி சோசியல் மீடியாக்கள்லயும் இதே போன்ற தகவல் தான் நேத்து முதல் ஆக்கிரமித்திருந்தது. ஆனா பிரதமர் மோடி குறித்து பரப்பப்படும் இந்த செய்தியில உண்மை இல்லைன்னு சொல்லப்படுது. ஐக்கிய நாடுகளவைக்கான இந்தியாவோட முன்னாள் தூதரும் 1985ஆம் ஆண்டு பேட்ச் IFS அதிகாரியுமான சையது அக்பருதீன் 2014 அப்புறம் மோடியின் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இது முதல் தடவைங்கிற தகவலை மறுத்திருக்காரு. தன்னோட ட்விட்டர்ல சையது அக்பருதீன் நியூயார்க் டைம்ஸ் செய்தியை குறிப்பிட்டு அளித்திருக்கிற பதிவுல இது உண்மை இல்ல. டெல்லியில கடந்த 2015ஆம் ஆண்டு அமெரிக்காவோட அப்போதைய அதிபர் ஒபாமாவோட பிரதமர் மோடி சந்திச்சதுக்கு அப்புறமா ஹைதராபாத் இல்லத்துல பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு அப்படின்னு தொடர்பான வீடியோவையும் பதிவிட்டிருக்காரு. நம்ம அடுத்ததா பார்க்க போற நியூஸ் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பொண்ணோட முகத்தை ஆய்வாளர்கள் இப்ப தத்ரூபமா உருவாக்கியிருக்காங்க. பண்டைய காலத்துல மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்கிற குறித்த ஆய்வுகள் தொடர்ச்சியா நடந்துட்டு தான் வருது. இது மனிதர்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கறத கண்டறிய உதவுது. உலகெங்கிலும் இது குறித்த அகலாய்வு பணிகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பண்ணிட்டு தான் வராங்க. இதுக்கிடையில பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பொண்ணோட முகத்தை தொல்பொருள் ஆய்வாளர்கள் மறுபடியும் உருவாக்கியிருக்காங்க. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஆங்கிலோ சாக்சன் பெண் பார்க்க எப்படி இருப்பாருன்னு ஆய்வாளர்கள் உருவாக்கியிருக்காங்க. கடந்த 2012ஆம் ஆண்டுல அந்த பொண்ணோட எலும்பு கூட ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. பிரிட்டன் நாட்டோட கேம்பிரிட்ஜ் செயல இருக்கிற ட்ரம்பிங்டன்ல தங்கம் மற்றும் கார்னட் சிலுவையோட 7ஆம் நூற்றாண்டுல புதைக்கப்பட்ட அந்த பெண்ணோட எலும்பு கூட ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க.
இதுக்கு இடையில நவீன தொழில்நுட்பங்களோட உதவியோட அந்த பொண்ணோட முகத்தை ஆய்வாளர்கள் கட்டமைச்சிருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருப்பாருங்கிற விளக்கிற படம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இணையத்துல வெளிவந்தது. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த பொண்ணோட முகத்தை ஆய்வாளர்கள் உருவாக்குனது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பா தொல்பொருள் ஆய்வாளர் டாக்டர் சாம்லூசி சொல்றப்ப, முகம் தெரியாத பல நபரோட உடல்களை ஆய்வு செஞ்சிருக்கேன், அவங்க முகம் எப்படி இருக்கும்னு தெரியாமலேயே அவங்களோட பழக்கம் உணவு முறைன்னு பல விஷயங்களை ஆய்வு பண்ணியிருக்கோம். இப்ப பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பொண்ணோட முகத்தை பாக்குறது கொஞ்சம் மகிழ்ச்சியாவே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மண்டை ஓடு மற்றும் திசு ஆழம் குறித்த தரவுகளை வச்சு தடவியல் கலைஞர் ஹெவ் மோரிசன் இந்த பொண்ணோட முகத்தை மறுபடியும் உருவாக்கியிருக்காரு. டிஎன்ஏ ஆய்வு இல்லாம கண் மற்றும் முடியோட நேரம் இப்படித்தான் இருக்கும்னு உறுதியா சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி இப்படித்தான் இருந்திருப்பாருன்னு அவரே சில யூகங்களை சொல்றாரு. அவரோட முகத்தை மெல்ல டெவலப் செஞ்சு அந்த அளவுக்கு எடுத்து வந்ததுல சுவாரஸ்யமா இருந்தது. அவரோட இடது கண்ணு வலது கண்ணை விட 1.5 சென்டிமீட்டர் கீழே இருந்தது. இதெல்லாம் மண்டை ஓட்டை வச்சுதான் எங்களால உறுதியா சொல்ல முடிஞ்சது. அந்த பொண்ணு ஆல்ப்ஸ் மலைக்கு அருகில அநேகமா தெற்கு ஜெர்மனில பறந்திருப்பாரு. 7 வயது வந்ததுக்கு அப்புறம் கேம்பிரிஷேர்ல பென்ஸ்ங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அவர் இங்கிலாந்து போனதுக்கு அப்புறம் அவரோட உணவு முறை மாறியதா அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. தொல்பொருள் ஆய்வாளர் டாக்டர் சாம்லூசி சொல்றப்ப, அவர் உடல்ல குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் புரதத்தோட விகிதம் குறைஞ்சிருக்கு. ஜெர்மனில இருந்தப்ப அவர் அதிக அளவுல இறைச்சி மற்றும் பால் பொருட்களை சாப்பிட்டிருக்கலாம். டிரம்பிங்டனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் எடுத்துக்கொள்ள இறைச்சி மற்றும் பால் பொருட்களோட அளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த இளம் பெண்ணுக்கு நோய் பாதிப்பு இருந்திருக்குன்னோ அவரோட மரணத்துக்கு என்ன காரணம்னு தெளிவா தெரியலன்னோ ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. சிலுவை, தங்க ஊசிகள், மெல்லிய ஆடைகளை அவரோட உடலுக்கு அணிவிச்சு புதைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செதுக்கப்பட்ட மரப்பெட்டியில அந்த பொண்ணை அடக்கம் பண்ணிருக்காங்க. இது கடந்த காலங்கள்ல பெண்களோட வாழ்க்கை முறைய விளக்குற வகையில இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது, அடித்தது ரெட் வார்னிங், பதறும் அதிகாரிகள், சீனாவுக்கு சிக்கல் மேல் சிக்கல், சீனா வரிசையாக மக்கள் தொகை, திருமணம், குழந்தை பிறப்புன்னு பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர நிலைமையில இப்ப இன்னொரு பிரச்சனையில மாட்டியிருக்கு. சீனால இப்ப தொடர்ச்சியா பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருது. குறிப்பா கடந்த 60 வருஷத்துல முதல் முறையா அங்க மக்கள் தொகை சரிய ஆரம்பிச்சிருக்கு. இது வர்ற காலத்துல சீனா பொருளாதார வளர்ச்சிக்கு பிரச்சனையா மாறும். அதே மாதிரி திருமணம், குழந்தை பிறப்புன்னு எல்லாமே தொடர்ந்து சரிஞ்சிட்டு தான் வருது. இங்க வர்ற காலங்கள்ல வேலை செய்யற வயதுல இருக்கிற இளைஞர்களோட எண்ணிக்கை சரியும் ஆபத்தான சூழல் உருவாகி இருக்கு. இதை சரி செய்ய சீனா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது. இதுக்கிடையில சீனாவில வெப்பம் வச்சு செய்யுது. அங்க அதீத வெப்பம் காரணமா ரெட் வார்னிங் எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க. சீனாவில் அளிக்கப்படுற உச்சபட்ச வானிலை அலர்ட் இதுதான். பல லட்சம் பேர் வசிக்கிற சீன தலைநகர் பெய்ஜிங்ல வெப்பம் 40 டிகிரி செல்சியஸ் அதாவது 104 பாரன்ஹீட் வரை போகும்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பெய்ஜிங்ல மக்கள் அதிகம் வசிக்கிற தெற்கு புற நகர்பகுதியில தான் அதிகபட்ச வெப்பம் பதிவாகி இருக்கு. அங்க வெப்பம் 41.1 டிகிரி செல்சியஸ் வரை போயிருக்கு. இதுக்கு முன்னாடி அங்க 1999 ஜூலை 24ஆம் தேதி அதிகபட்ச வெப்பமாக 41.9 டிகிரி செல்சியஸ் பதிவானது. அதுக்கப்புறம் வெப்பம் இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கிறது இதான் முதல் தடவை. சீனா இப்போ 4 அடுக்கு வானிலை எச்சரிக்கை அமைப்பை பயன்படுத்துது. சிவப்புங்கிறது ரொம்ப கடுமையானதுன்னு அர்த்தம். அதைத் தொடர்ந்து ஆரஞ்சு, மஞ்சள் மற்றும் நீலம்னு 3 வகையான அலர்ட் அமைப்புகள் இருக்கு. இதுக்கிடையில தான் அங்க இப்ப உச்சகட்டமா ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் டிபி ஹிஸ்டரி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.